எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேயா. விஷன் கேயா, நம்பகமான பார்வை. நாடு முழுவதும் உள்ள 801 நிரப்பு நிலையங்களில் QR குறியீட்டு முறைமையை பயன்படுத்தி எரிபொருளை விநியோகிக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். நேற்று மாலை 4 மணியளவில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தேசிய எரிபொருள் அட்டை முறைமைக்காக இதுவரையில் 4.4 மில்லியன் வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் கஞ்சன விஜயசேகர கூறியுள்ளார். இலங்கை கனியவள நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நேற்று நள்ளிரவுடன் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் 70வது அம்சரத்தில் தமக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதற்கான நடவடிக்கையை எடுத்துள்ளார். இதற்கமைய அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எதிர்வரும் ஆகஸ்ட் 3 முற்பகல் 10:30 ஆரம்பமாக உள்ளதென அதிவிசேட வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நிறைவடைவதோடு அரசாங்க கணக்குகள் பற்றிய குழு, அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழு உள்ளிட்ட அனைத்து குழுக்களின் செயற்பாடுகளும் தன்னிச்சையாக செயலிழக்கும். புதிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்கப்படும் போது அந்த குழுக்களுக்கான தலைவர் மற்றும் அங்கத்தவர்கள் நியமிக்கப்பட வேண்டும். புதிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பித்தலின் போது அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை முன்வைப்பதற்கான அதிகாரம் ஜனாதிபதிக்கு உள்ளமை குறிப்பிடத்தக்கது. துவிச்சக்கர வண்டி பயன்பாடு அதிகரித்துள்ள நிலையில் துவிச்சக்கர வண்டிகளுக்காக பிரத்யேக ஒழுங்கை முறைமையை அமுலாக்கும் முன்னோடி வேலை திட்டத்தை இன்று முதல் ஆரம்பிக்க கொழும்பு மாநகர சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. இன்று முற்பகல் 11 மணிக்கு இலங்கை வங்கி மாவத்தைக்கு முன்னால் இந்த முன்னோடி திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இலங்கை வங்கி மாவத்தையில் துவிச்சக்கர வண்டிகளுக்காக பிரத்யேக ஒழுங்கை ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் துவிச்சக்கர வண்டிகளை பாதுகாக்க நிறுத்தி வைப்பதற்கான இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த முன்னோடி திட்டத்தில் இலங்கை வங்கி மாவத்தைக்கு மேலதிகமாக கொட்டாஞ்சேனை ஜோர்ஜ் ஆர்டி சில்வா மாவத்தையிலும் துவிச்சக்கர வண்டி ஒழுங்கை முறைமை நடைமுறையாக உள்ளது. இந்த முன்னோடி திட்டம் குறித்து எமது செய்தி சேவைக்கு கருத்து வெளியிட்ட கொழும்பு மாநகர சபையின் போக்குவரத்து வடிவமைப்பு மற்றும் பாதுகாப்பு பிரிவின் பணிப்பாளரான பொறியியலாளர் பி ஏ சந்திரபால இந்த ஒழுங்கை முறைமை ஏனைய பகுதிகளிலும் முன்னெடுக்கப்படும் என குறிப்பிட்டார். இதன்படி தொமுல்ல, சுற்றுவட்டம், நகர மண்டபம், சுதந்திர சதுக்கம் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கி துவிச்சக்கர வண்டிகளுக்காக பிரத்யேக ஒழுங்கை ஒதுக்கப்படவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் பயிற்சியினை நிறைவு செய்த ஆசிரியர் உதவியாளர்களின் இறுதித் தேர்வுக்கான பெறுபேறுகள் இதுவரை வெளியிடப்படாதுள்ளமையை வன்மையாக கண்டிப்பதாக இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் உபத்தலைவர் சுந்தரலிங்கம் பிரதீப் கல்வி அமைச்சருக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2015 ஆசிரியர் உதவியாளர்களாக நியமிக்கப்பட்டு வர்த்தமானியின் பிரகாரம் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிக்கு உள்வாங்கப்பட்டனர். இதனை அடுத்து ஆசிரியர் பயிற்சி நெறியை நிறைவு செய்து இறுதி பரீட்சைக்கு தோற்றிய ஆசிரியர்களின் பரீட்சை பெறுபேறுகள் இதுவரை வெளியிடப்படாதுள்ளன. கஷ்ட பிரதேச பாடசாலைகளில் குறிப்பாக பெருந்தோட்டத்துறை பகுதிகளில் பணிபுரிபவர்களை ஆசிரியர்களாக ஆட்சேர்ப்பு செய்வதற்கு இந்த பரீட்சை முடிவுகள் வெளியிடப்பட வேண்டும். இது தொடர்பில் ஏலவே கல்வி அமைச்சின் கவனத்திற்கு கொண்டு
கொண்டு வந்த போதும் பரீட்சை திணைக்களம் இதுவரை எந்தவித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. இதன் காரணமாக கல்விமானி பட்டப்படிப்புகளை கற்கும் வாய்ப்பினையும் குறித்த ஆசிரியர்கள் இழந்துள்ளனர். மிகவும் கடினமான சூழ்நிலையில் 10,000 ரூபாயினை மாத்திரமே பெற்றுக்கொண்டு பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டதுடன் தமது பயிற்சியினையும் முடித்து இறுதி பரீட்சைக்கு தோற்றினர். மிகவும் சிரமமான சூழ்நிலையின் மத்தியிலும் பணிபுரியும் இந்த ஆசிரியர்களின் பரீட்சை பெறுபவர்களை வெளியிட விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் உப தலைவர் சுந்தரலிங்கம் பிரதீப் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிஹேபா உள்ளிட்ட ஆணைக்குழுவின் அதிகாரிகள் குழு ஒன்று மல்வத்து மற்றும் அஸ்கிரிய பீடாதிபதிகளை நேற்று சந்தித்தது. தேர்தல் முறைமை தொடர்பில் தயாரிக்கப்பட்டுள்ள யோசனை திட்டம் தொடர்பில் மகாநாயக்க தேரர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட சட்டத்தரணி நிமல் புஞ்சிஹேபா எந்த சந்தர்ப்பத்திலும் தேர்தல் ஒன்றை நடத்த தயார் என குறிப்பிட்டார். நீதியானதும் சுதந்திரமானதுமான தேர்தல் ஒன்று நடத்தப்பட வேண்டும். மக்கள் தற்போது மிகவும் துன்பத்திற்கும் வேதனைக்கும் மத்தியில் வாழ்கின்றனர். மக்கள் அதிக அளவில் எரிபொருள் எரிவாயு வரிசைகளில் காத்திருக்கின்றனர். எனவே மக்களுக்கு தாக்கம் செலுத்தும் பிரச்சினைகளை ஒன்றிணைந்து தீர்வு காணுமாறு நாங்கள் தொடர்ச்சியாக கோருகின்றோம். இதற்கு 6 மாத காலமோ அல்லது எவ்வளவு காலம் எடுக்கும் என்பது எமக்கு தெரியாது. சட்டத்திற்கு அமைய பொது தேர்தல் ஒன்றை நடத்த வேண்டுமாயின் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையுடன் யோசனை நிறைவேற்றப்பட்டு அதனை ஜனாதிபதி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பின்னரே பொதுத் தேர்தலை நடத்துவதற்கான சட்ட ரீதியான அதிகாரம் தங்களுக்கு கிடைக்கும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிஹேபா குறிப்பிட்டுள்ளார். தேர்தலை நடத்துவதற்கான சுதந்திரமான சூழலை ஏற்படுத்துவதற்காக மக்களின் துயரங்களை நீக்கியதன் பின்னரே ஏனையவை தொடர்பில் கலந்துரையாட முடியும் என்பது தங்களின் கடுமையான கோரிக்கை என தெரிவித்துள்ளார். இதே நேரம் குறித்த சந்தர்ப்பத்தில் கருத்து வெளியிட்ட தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சமந்தத் நாயக்கு 2.5 ஆண்டுகளின் பின்னரே நாடாளுமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு கிடைக்கும் என குறிப்பிட்டார். அதாவது அடுத்த ஆண்டு மார்ச் மாதமாகும் போதே தற்போதைய நாடாளுமன்றத்திற்கு 2.5 ஆண்டுகள் பூர்த்தியாகும். எனவே குறித்த சட்ட கட்டமைப்பிற்குள் தங்களுக்கு கிடைக்கும் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் தேர்தலை நடத்த தேர்தல்கள் ஆணைக்குழு தயார் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சமந்தத் நாயக் தெரிவித்துள்ளார். இன்றைய தினமும் நாடளாவிய ரீதியில் 3 மணித்தியாலங்கள் மின் துண்டிப்பு அமுலாக்கப்பட உள்ளது. இலங்கை மின்சார சபை முன்வைத்த மின் தடை கோரிக்கைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதன்படி ஏ முதல் எல் மற்றும் பி முதல் டபிள்யூ வரையான வளையங்களில் பகல் வேளையில் 1 மணித்தியாலமும் 40 நிமிடங்களும் மின் துண்டிக்கப்பட உள்ளது. அத்துடன் இரவு வேளையில் குறித்த வளையங்களில் 1 மணித்தியாலமும் 20 நிமிடங்களும் மின் துண்டிப்பை அமுல்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதேநேரம் கொழும்பு நகர் பகுதிகளில் காலை 6 மணி முதல் 8:30 வரையான காலப்பகுதியில் 2 மணித்தியாலமும் 30 நிமிடங்களும் மின் துண்டிக்கப்படுகிறது. எம் என் ஓ எக்ஸ் ஒய் இசட் ஆகிய வளையங்களில் அதிகாலை 5:30 முதல் காலை 8:30 வரையில் 3 மணித்தியாலம் மின் துண்டிக்கப்படுவதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கடந்த 13ஆம் திகதி பத்திரமுள்ள பொல்துப சந்தியில் இடம்பெற்ற போராட்டத்தை வழிநடத்திய குற்றச்சாட்டில் கைதான பெத்தும் கர்னல் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். நேற்றைய தினம் கொழும்பு குற்றவியல் பிரிவில் சரணடைந்ததை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இதேவேளை கைது செய்யப்பட்ட ருகுனு பல்கலைக்கழகத்தின் பழைய மாணவர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் ஆண்டனி வேரங்கடி சில்வா எதிர்வரும் 9ஆம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கடுவளை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை காலி முகத்திடல் போராட்டத்திற்கான ஆதரவை விலக்கிக் கொள்வதாக கருப்பு தொப்பி இயக்கத்தினர் அறிவித்துள்ளனர். இது தொடர்பாக அந்த இயக்கத்தினர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த போராட்டம் தற்போது காலி முகத்திடலில் ஒரு சிறிய நிலத்தில் இடம்பெறுவதற்கு மாறாக பரந்த அரசியல் வழியில் நடைபெறுவதாகவும் அந்த
அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. காலி முகத்திடல் போராட்டத்தில் அடையாள வெற்றிகள் கிடைத்துள்ளதாகவும், தொடர்ந்தும் அங்கிருந்து போராட வேண்டிய அவசியம் இல்லை எனவும் கருப்பு தொப்பி இயக்கத்தினர் அறிவித்துள்ளனர். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.suryanfmnews.lk என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள்.